சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் 95வது திருநாமம் ஜயா என்பது. மாரீச்சன் அவன்கிட்ட ராவணன் போறான், சீதையை அபகரிக்க வேண்டும், ஏன்னா நான் ராமனை பழிவாங்கணும்னு நினைக்கிறேன். அவனுடைய அழகான மனைவி சீதையை அபகரித்து வந்தால் அவளை பிரிந்த அந்த வேதனையிலேயே ராமனுக்கு பிராணம் போயிடும். ராவணனுடைய பிளானை தான், ஏன்னா அவனுக்கு நேராக ராமனை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மனைவி ரொம்ப அழகா இருக்கா, அவளை பிரித்து கொண்டு வந்துட்டா அந்த வேதனையில் ராமனுக்கு ஆபத்து ஏற்படும்னு ராவணன் ஒரு கால்குலேஷன் போட்டான். ரெண்டு, இந்த சூர்பனகையும் சீத்தையின் அழகை பற்றி ராவணன்ட்டு அதிகமாக சொன்னதுனால அந்த காமம் அது வேற அவன் கண்ணை மறைக்கிறது, அதனால் சீத்தையை அபகரிக்கணும், அதற்கு நீ உதவி செய் என்று மாரீச்சனிடம் வந்து கேட்டான் ராவணன். அப்போ மாரீச்சன் சொன்னான், பாரு நீ தேவையில்லாமல் ராமபிரான்ட்ட போய் மோதாதே, ராமனிடம் மோதினால் நீ அழிந்து போவாய். மாரீச்சன் சொன்னான், ராமன்ட்ட நான் ரெண்டு தரம் அடி வாங்கியிருக்கேன், 2 times ராமபிரான்ட்ட அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுவரை உண்டுன்னு நான் மாரீச்சன். எப்படி 2 தடவை? 1 தடவை நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ராமலக்ஷ்மணர்கள் காத்த சமயம் இந்த மாரீச்சன் சுபாகு உள்ளிட்ட அரக்கர்கள் வந்தார்கள். அதில் சுபாகுவை ராமன் வதைத்தான், மாரீச்சனை பாணம் போட்டு கடலிலே விதைத்தான், பாணத்தால் தூக்கி அடித்து கடலில் தள்ளிட்டான். ஏன்னா அப்போதுதான் மாரீச்சனுடைய தாயான தாட்டகையை ராமன் சம்ஹாரம் பண்ணியிருக்கான். அதனால் அந்த தாட்டகையின் மகன்கள் தான் மாரீச்சன் சுபாகு. அந்த இறந்து போன தாய் தாடகைக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளையாவது மிச்சம் இருக்கணும், ஈமக்கிரியை செய்வதற்கு ஒரு மகனை விட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக மாரீச்சன் ஒருவனை மட்டும் உயிரோடு விட்டான் ராமபிரான். இது வரலாற்றிலே பார்க்கிறோம். சரி, இது 1 தரம் அடி வாங்கினா ஓகே, 2வது அடி எப்போன்னா ராமன் தண்டகாரண்யத்தில் வனவாசத்துக்கு வந்தான் இல்லையா, அப்போ மாரீச்சன் இன்னும் 2 அரக்கர்களோடு மிருக வடிவத்தில் தண்டகாரண்யத்தில் தான் சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். அப்போ ராமனை பார்க்கவும் இந்த அடிப்பட்ட பாம்புங்கிற மாதிரி, ஓ நம்மளை முன்னாடி அடித்த ராமன் இவன்தானே, அதனால இவனை தாக்கணும்னு மற்ற 2 அரக்கர்களோடு சேர்ந்து வந்தான் மிருக வடிவத்தில். அப்போ ராமன் என்ன பண்ணான்னா 3 பாணங்கள், அதுலேயும் மற்ற 2 அரக்கர்களையும் அங்கேயே அழித்தான். ஆனால் மாரீச்சன் இவன் பின்னாடி ராமாயணத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு தேவைப்படுவான், இப்போவே அழிக்க வேண்டாம்னு சொல்லி மாரீச்சனை மட்டும் உயிரோடு விட்டான். ஆனால் சமத்தியான அடி பாணத்தால் தாக்கி அடித்து தூக்கி வீசிட்டான். இப்போ அந்த மாரீச்சன் சொல்கிறான், நான் ராமன்ட்ட 2 தரம் அடி வாங்கியிருக்கேன், முதல் அடி திருமணமாகாத பிரம்மச்சாரி ராமன் விஸ்வாமித்திரர் யாகசாலையில் அடித்த அடி, 2வது அடி கிரகஸ்தன் திருமணமான சீதையின் கணவனாகிய ராமன் தண்டகாரண்யத்தில் அடித்த அடி. 2 அடியில் எந்த அடி ரொம்ப பவர்ஃபுல்னா, கிரகஸ்த ராமன் திருமணமான ராமன் தண்டகாரண்யத்தில் ஒரு அடி அடிச்சாம்பர், அதுதான் பயங்கரமான அடி. இதை மாரீச்சன் சொல்கிறான், அப்ரமேயம் ஹி தத்தேஜகா, இது வால்மீகி ஸ்லோகம், அப்ரமேயம் ஹி தத்தேஜகா எஸ் எஸ்ஆ ஜனகாத்மஜா, ஜனகராஜன் திருமகளான சீதை பக்கத்தில் இருந்தா பெருமாளுக்கு பல மடங்கு பவர் கூடிக்கொண்டே போகிறது, அவரை யாராலும் அசைக்க முடியாது. அதனால தான் எப்போதுமே பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாளை சேவிக்கணும்பா, ஏன்னா தாயார் பக்கத்தில் இருந்தாதான் பெருமாளுக்கு ஃபுல் பவரா, அதனால அவருக்கு எப்போதுமே வெற்றி தான் கிடைக்கும். பெருமாள் கூட தாயார் இருக்கான்னா பெருமாளுக்கு தோல்வியே கிடையாது. இயற்கையிலேயே இதை சொன்னா சில பேர் நம்மள்ட்டையே கேட்பா, ஏன் சார் பெருமாளுக்கு போய் வெற்றி தோல்வி எல்லாம் உண்டானா, அப்படி இல்லை, தாயார் அருகில் இருக்கான்னா அஷ்யூர்டு பகவானுக்குத்தான் வெற்றி. எந்த விதத்தில் வெற்றி, இதை பல கோணத்தில் பார்க்கலாம், சாமானிய வெற்றி என்று எடுத்துக்கொள்பவர்கள் அதையே எடுத்துக்கோங்கோ. ஸ்பெஷல் வெற்றிங்கிறது என்னென்னா, ஜீவாத்மாக்களை ரட்சிப்பது தான் பெருமாளுக்கு உண்மையான வெற்றி. நம்மளை திருத்தி அவன் திருவடியில் பெருமாள் சேர்த்துக்கிறாருனா அதுதான் வெற்றி. அந்த வெற்றியும் எப்போ கிடைக்கும்னா,
தாயார் பக்கத்துல இருந்தாதான் கிடைக்கும். ஆகையினால நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் தாயார் பக்கத்துல இருந்தாதான் பெருமாளுக்கு பவர், தாயார் பக்கத்துல இருந்தாதான் பெருமாளுக்கு வெற்றி. இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்திலையும் ரொம்ப அழகா சாதிச்சார். என்னன்னா, இந்த கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் ராமபிரானை எதிர்த்து போர் புரிய வருகிறார்கள். அதை நாம ராமாயணத்திலே பார்க்கிறோம். அப்ப ராமன் என்ன பண்ணா, லக்ஷ்மணன சீதைக்கு காவல் வச்சுட்டு தனி ஒருவனாக, தோலாத தனி வீரனாக, அசகாய சூரனாக, அனபாய சாகசனாக, ஒரே ஆளா 14,000 அரக்கர்களை எதிர்த்து போர் புரிவதற்காக ராமபிரான் புறப்பட்டான். அப்படி போய் 14,000 அரக்கர்களோடு 1.5 முகூர்த்தம் போரிட்டு அத்தனை பேரையும் மொத்தமா அழிச்சுட்டான். காலநேமி வக்கரன் கரன் முரண் சிரம் அவை காலனோடு கூட விற்கு நித்த விற்கை வீரனே என்னும்படி தன்னுடைய பாணங்கள் அம்பு மழை பொழிந்து அத்தனை அரக்கர்களையும் முடித்தான். முடிச்சுட்டு திரும்பி வரா ராமபிரான். இந்த இடத்துல ரொம்ப அழகா சுவாமி வேதாந்த தேசிகன் வர்ணிக்கிறார், இந்த அரக்கர்களை வதம் பண்ணிட்டு ராமன் திரும்பி வரும்போது சீதாதேவி ஓடி போய் ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம். ஏன் ஆலிங்கனம் பண்ணிண்டான்னா, ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், மகித மகாமிருத தர்ஷன முதித மைத்திலி திருடதர பரி ரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா. ராமன் திருமேனில நிறைய வீர தழும்புகள், போர் தழும்புகள் ஏற்பட்டதாம். அதாவது இயற்கையில பெருமாளுக்கு அதெல்லாம் ஏற்படாதுன்னாலும் என்ன பண்ணியிருக்கார், அவதார ஸ்வபாவம், ஒரு மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து இத்தனை பேரோட சண்டை போட்டிருக்கார். அதனால திருமேனியிலே காயங்கள் ஏற்படும்படியாக அவர் சங்கல்பம் பண்ணியிருக்கார். அது திவ்யமங்கள விக்கிரகம், உலகியலுக்கு அப்பாற்பட்ட திருமேனி, அதுல காயங்கள் ஏற்படும்படி பெருமாளே ஏற்படுத்தின் இருக்கார். அவ்வளவுதான். இப்ப அந்த காயத்தோடு இவாளெல்லாம் வீழ்த்திட்டு திரும்பி வந்துட்டு இருக்கார். திரும்பி வரும்போது சீதை பார்த்தாளாம், அடடா என் கணவர் திருமேனியில இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டுடுத்தே, இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடணும்னா நான் எங்க போவேன், மஞ்சப்பத்து மாசக்கணக்காகும், டிஞ்சரை வச்சா எரியும், என்ன பண்ணலாம்னு பார்த்தாளாம் சீதை. சீதையே பூமி தேவியின் மகள் தானே, சீதையின் திருமேனியிலேயே எல்லா மூலிகைகளும் இருக்குதானே. அதனால சீதை என்ன பண்ணாளாம், ராமனுக்கு அந்த வெற்றி முழுமையடைய வேண்டும் என்றால், ஏன்னா இந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் க்ளோஸ்னு சொல்ற மாதிரி போர்ல வெற்றி பெற்றார், ஆனா வீரத்தழும்புக்கு அவரே இரையாகி விட்டார் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காதே. அவருடைய வெற்றி முழுமை பெற வேண்டும் என்றால் இந்த தழும்புகள்லாம் உடனே ஆறணும். எல்லா தழும்பும் ஆறி நின்றால்தான் அது முழுமையான வெற்றி. அதனால சீதை என்ன பண்ணாலாம், தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சீதை ஓடி போய் ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. எப்போ சீதை ஆலிங்கனம் பண்ணிண்டாளோ அடுத்த நிமிஷம் ராமன் திருமேனியில் உள்ள எல்லா காயங்களும் ஆறி போயின. இப்ப அந்த வெற்றி முழுமை பெற்று விஜயராகவனாக ராமன் நின்றான். இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் மாரீச்சன் என்ன சொல்லியிருக்கான், அப்ரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. சீதை பக்கத்துல இருக்கான்னா ராமனுடைய பவரே ரொம்ப ஜாஸ்தி, சீதை பக்கத்துல இருக்கான்னா வெற்றி ராமனுக்கு தான். ஏன்னா அந்த தாயாருடைய அணைப்புங்கிறது பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது, அவரை குளிர்விக்கிறது, அவருடைய சக்தியை கூட்டுகிறது, அவர் நம்மை அங்கீகரிக்கும்படி செய்கிறது, அவர் கருணையை நமக்கு பெற்று தருகிறது, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவளுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறது. இதெல்லாம் நடந்தா பெருமாளுக்கு வெற்றி தானே. அப்ப அந்த பெருமாளுக்கு வெற்றியையே கொடுப்பது யாருன்னா, பக்கத்துல இருக்கிற தாயார் தான். அதனாலதான் தாயார் ஜயா என்று அழைக்கப்படுகிறாள். 95வது திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே ஜயா, ஜயா என்றால் பெருமாளுக்கே வெற்றி தருபவள். டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம், யுஜோ முகுந்தஸ்ய சதாரணேஷு நசக்கரதோ நாபிஷரை பரம் தூ தத்தேஜசா தேன ரமாஜயேதி நாம்னா முனீந்திரை பரிகீயதே சௌ. அதாவது பெருமாளுடைய வெற்றிக்கே இவதான் காரணமா இருக்கா. ஏன்னா ஒண்ணு மாரீச்சன் சொல்றான், சீதை பக்கத்துல இருந்தா அவர் அடிக்கிற அடி பவர்ஃபுல்லா இருக்குங்கிறான். இங்க பார்த்தா சீதை பக்கத்துல இருந்தா காயம் மாறிடுறது. நம்ம ஆங்கிள் இருந்து பார்த்தா சீதை பக்கத்துல இருந்தா ராமன் நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மையே வென்றெடுத்து விடுகிறார். அப்ப பெருமாள் ஜெயிப்பதற்கு, ஜெயம் பெறுவதற்கு தாயார் தான் காரணம். அப்ப ஜயா பெருமாளுக்கே வெற்றியை தருபவள்னு அழைக்கப்படுகிறாள். 95வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பத்ராச்சலம் ராமபிரானோடு அமர்ந்திருக்கும் சீதாதேவியை தியானித்துக் கொண்டு ஜயாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் வெற்றி கைகூடும். நன்றி, வணக்கம்.